ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் அவியல். நான் இந்த அவியலை சூடான சாதத்தோட கூடவே நெத்திலி மீன் ஃப்ரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அரை கிலோ நெத்திலி மீனை நல்லா உப்பு போட்டு கழுவி தண்ணியை வடித்து வச்சுருங்க. பாதி மீன் ஃப்ரைக்கும் பாதி அவியலுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சீரகம், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கழுவிய மீன்களை போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 5 நிமிஷத்துக்கு மேலே வதக்க வேண்டாம். இப்போது அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் தீயை குறைச்சிட்டு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சுவையான மணமான நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப மணமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீன் வறுவல், மீன் குழம்பு ரெசிபியெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.